السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ويلكم باك تو تمل اسلامي كايت. الله في நல்லடியார்களே، இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட். நம்ம சேனலை இப்போதான் புதுசா பார்க்கறீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தீன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ்கள், ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் தினமும் தெரிஞ்சுக்கணும். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. இன்ஷால்லா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மற்ற நல்லடியார்களையும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹத்தில் நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷால்லா அல்லாஹுக்காக வேண்டி ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இன்ஷால்லா இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அல்லாஹத்தில் இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம். இன்ஷால்லா எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலையும் மன வேதனையிலையும் கூட அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறீங்களோ அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு அற்புதமான பொருள் மிகுந்த, இன்னும் நமக்கு நிறைய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு திக்ரை பற்றி தான் இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேர் கஷ்டங்கள்லையும் சிரமங்கள்லையும் இன்னும் சிக்கல்கள்லையும் நம்ம வந்து தவிச்சிட்ருப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கு அல்லாஹாலாவிடத்தில் நம்ம என்ன நினைப்போனா நம்ம கஷ்டம் இன்றைக்கி தீந்துராதா, நம்முடைய சிக்கல் இன்றைக்கி தீந்துராதா, நாளைக்கு நமக்கு மன நிம்மதி கிடச்சிராதா அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொருத்தருமே இயங்கக்கூடியவங்களாக தான் இருக்கும். இன்னும் நம்முடைய தேவைகள் பல நாள் ஆசைகளை கூட அல்லாஹிடத்தில் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அல்லாஹாலாவிடத்தில் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து அதிகமாக கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். நம்ம இந்த ஒரு திக்ரையின் மூலம் அல்லாஹிடத்தில் நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹால தரக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த திக்ரு தான், இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹுவின் ஒரு இஸ்மு தான். சொல்லப்போனால் அல்லாஹாலாவுடைய சக்தி பெற்ற, இன்னும் அல்லாஹாலாவுடைய திருப்பெயர்களில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு இஸ்ம பற்றி தான் இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேர் வாழ்க்கையில் பறக்கத்தில்லைன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் புலம்புறது இருக்கும். புலம்புறது இன்ன வரைக்குமே இந்த துன்யாவில் நம்ம ஒவ்வொருத்தருமே இன்ஷால்லா அதுக்காக வேண்டி பறக்கத்து இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயே சொல்கிறீங்க. நிறைய பேர் பறக்கத்துக்காக துவா செய்யுங்க, வியாபாரத்துலேயும் தொழிலையும் இன்னும் வருமானத்துலேயும் இன்னும் நல்ல வேலை கிடைக்கிறதுலேயும் எங்களுக்கு பறக்க செய்யணும் இன்ஷால்லா அல்லாஹாலா நீங்கள் துவா செய்யுங்கன்னு இன்னும் ஒரு சிலர் வந்து துவாவுக்காக வேண்டுறீங்க. கண்டிப்பாக அல்லாஹாலா உங்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவான் இன்ஷால்லா. உங்களுக்காக நானும் எந்நேரமும் துவா செய்யக்கூடியவளாக தான் இருக்கேன். நம்ம இந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம இந்த ஒரு திக்ரை நம்ம ஓதுறது மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் வறுமையே வராது சுபஹானல்லா. இன்னும் நிறைய பிரச்சனைகள் இந்த ஒரு திக்ரின் மூலம் தீரும். அதுவும் ஒரு அருமையான திக்ரு. எந்த ஒரு கவலையும் இந்த ஒரு திக்ரின் மூலம் அல்லாஹாலா நமக்கு தீர்த்து வைப்பான். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தேவை இருக்கும். மனிதர்களாகிய நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு ஆசை, ஏதாவது ஒரு ஏக்கம், ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பாவது நம்ம மனசில் இருக்கும். பல நாள் தேவைகள் கூட மனசில் இருக்கும். அந்த அப்படிப்பட்ட தேவைகள் எல்லாத்தையும் அல்லாஹாலா இந்த ஒரு இஸ்மின் மூலம் நமக்கு நிறைவேற்றி கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு இருக்குது நம்மளுடைய இஸ்லாமில். இன்னும் எவ்வளவு வேதனை கண்ணீரும் எளிதாக நம்ம கடந்து வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு முதல் விஷயம் ஈமான் தான். ஈமான் இருந்தாலே நமக்கு எவ்வளோ வேதனை கொடுத்தாலும் எவ்வளவு கண்ணீர் வந்தாலும் அதை வந்து ஈஸியாக நம்ம வந்து எதிர்கொள்கிறதுக்கு ஈமான் ஒன்று தான் நமக்கு முக்கியம். அசைக்க முடியாத ஈமான் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இருக்கணும். அப்படிப்பட்ட ஈமான, உறுதியான ஈமான அல்லாஹால நம்ம அனைவருக்குமே நசீபாக்குவானாக. ஆமீன். இன்னும் வந்து நம்ம நிறைய பேர் ஈமான் இல்லாதது, ஈமான் ஒரு சிலருக்கு குறைஞ்சிருக்கலாம், இல்லை அந்த ஈமான் ஒரு சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் டென்ஷனாக இருந்தாலும் சரி, பயமாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒவ்வொரு விஷயத்துலேயும் பதட்டமாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் வரும். கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தருடைய ஈமானும் ரொம்ப உறுதியான பலம் வாய்ந்த அல்லாஹ்விடத்தில் தவக்கல் வைக்கின்ற ஒரு ஈமானாக இன்ஷால்லா இருக்கணும்.
நம்ம உடம்பு பாதிப்பு வந்தாலும் சரி, இல்லை மனம் நொந்து போயிருந்தாலும் சரி, நமக்கு என்ன வரும், டென்ஷன் ஆனாலும் இல்லை நம்ம பயம் எதுக்கு பயந்தாலுமே நமக்கு உடம்பில் நோவினை தான் வரும். அந்த நோய்களை வரவிடாமல் நமக்கு பாதுகாக்கிறது நம்மளுடைய ஈமான் தான். அப்போது நோய் வர்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஈமான் நமக்கு படிப்படியாக குறையும். நவது பில்லா அல்லாஹத்தில் நம்ம அனைவருமே பாதுகாக்கணும். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லாஹத்தாலாவுடைய ஈமானோட நம்ம வந்து இருக்கணும் இன்ஷா அல்லா. இறைவனிடத்தில் வந்த சோதனை தான் இது அப்படின்னு நம்ம நினச்சி இன்ஷா அல்லா அதிகமாக துவா செய்யக்கூடியவங்களாக மட்டும்தான் நம்ம இருக்கணும். இதனாலவே வந்து பார்த்திங்கன்னா நோயும் கடனும் தான் இந்த துன்யாவில் ரொம்பவே அதிகம் சோதிக்கப்படுறது. அல்லாஹ்விடத்துலேருந்து நமக்கு சோதனைன்னு வரது வந்து பார்த்திங்கன்னா நோயும் கடனும் தான். இந்த ரெண்டு விஷயந்தான் இந்த துன்யாவில் அதிகமாக சோதிக்கப்படுற ஒரு விஷயம். இப்போது இந்த ஒரு திக்ரின் மூலம், அதுவும் சின்ன திக்ருன்னே சொல்லலாம், ஆனால் சக்தி வாய்ந்த ரொம்ப பலம் வாய்ந்த திக்ருன்னே சொல்லலாம். இதை ஓதுறதுக்கு எந்த ஒரு சிரமமே இல்லை. ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் போதுமானது. இந்த ஒரு திக்ரின் மூலம் அல்லாஹ்தலா நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை நமக்கு தரான் இன்ஷா அல்லா. இதை வந்து நம்ம ஃபஜரை தொழுதுட்டு இன்ஷா அல்லா ஒவ்வொரு நாளுமே நம்ம ஃபஜரை தொழக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லா. தொடர்ந்து 7 நாட்கள் இந்த ஒரு அமலை தொடர்ச்சியாக நீங்கள் செய்து வரும்போது அந்த 7 நாட்களுக்குள்ளேயே நீங்கள் நினைச்ச காரியத்தை அல்லாஹ்தலா கண்டிப்பாக நிறைவேற்றி தருவான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ்தலாவுடைய திருப்பெயர் கூறி நம்ம வந்து நம்மளுடைய துவாக்களை கேட்குறோம். அல்லாஹ்தலாவுடைய இஸ்மை சொல்லி நம்மளுடைய ஒவ்வொரு தேவைகளையும் அல்லாஹிடத்தில் கேட்கறதுனால அல்லாஹ்தலா கண்டிப்பாக நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் நம்ம நப்சுராயிஸ்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்தது தொழுதுட்டு இன்னும் வந்து நம்ம ஃபஜரை தொழுகிறோம். ஒரு சிலர் வந்து ஃபஜர் தொழுக மாட்டோம், ஒரு சிலர் ஃபஜரை தொழுதுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், முசல்லாவில் கூட இருக்க மாட்டோம், உடனே டக்குன்னு தூங்க போயிடுவோம். அப்படி பண்ணவே கூடாது. இஷ்ராக்குடைய நேரம், இஷ்ராக்குன்னு ஒரு தொழுகை இருக்குது, அதை பற்றின ஒரு பதிவும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும். டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க்கை நான் தரேன் இன்ஷா அல்லா. அந்த இஷ்ராக் தொழுகை சூரியன் உதயமாகி 20 நிமிடம் கழித்து தொழக்கூடிய அந்த இஷ்ராக் தொழுகை நேரம் வரைக்கும் நம்ம முழிச்சு தான் இருக்கணும். அதனால் ஃபஜர் சில பேர் தொழுதுட்டு நம்மளில் நிறைய பேர் தூங்கிடுறோம். அப்படி தூங்குறதுனால நமக்கு நம்மளுடைய குடும்பத்தில் வறுமை தான் ஏற்படும். நவுது பில்லா அல்லாஹத்தில் நம்ம அனைவரையுமே பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட வறுமை விட்டும் நம்மளை பாதுகாக்கணும். ஃபஜரை தொழுதுட்டு முசல்லாவில் இருக்கிறது கூட நன்மை வந்து பெற்றுத்தரும் நமக்கு. இன்னும் மலக்குகள் நமக்காக துவா செய்கிறாங்க. நம்ம முசல்லாவில் சும்மாவே இருந்தாலும் மலக்குகள் நமக்காக துவா செய்கிறாங்க ஃபஜர் நேரத்தில். அப்படிப்பட்ட ஃபஜர் நேரத்தில் நம்ம அதிகமாக தொழக்கூடியவங்களாக இருக்கணும். ஃபஜரை தொழுதுட்டு இன்ஷா அல்லா நம்ம வந்து யா மலீக்கு யா அல்லா, யா மலீக்கு யா அல்லா, யா மலீக்கு யா அல்லான்னு 121 முறை இன்ஷா அல்லா இந்த இஸ்மை ஓதுங்க. டெய்லி வளமையாக ஒரு நாள் கூட விடக்கூடாது, தொடர்ச்சியாக ஒரு 7 நாட்கள் உங்களுக்கு தேவை நிறைவேற வரைக்கும் இன்ஷா அல்லா உங்களுடைய துவாக்களை கேட்டுகிட்டே வாங்க, இந்த அமலை செஞ்சுட்டே வாங்க. நிறைய பேர் வந்து புலம்புறதற்கு, அதாவது வேலை சரியில்லை, எங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் துவா செய்யுங்க, இன்னும் திருமண காரியம் நல்ல முறையில் நடக்கிறதுக்கும், இன்னும் சொந்த வீடு கிடைக்கிறதுக்கும், இன்னும் குழந்தை பாக்கியம் பெறுறதுக்கும், இன்னும் நிறைய பேர் கவலைகள்லேருந்து மீண்டும் மன நிம்மதி கிடைக்கிறதுக்கும், இன்னும் அல்லாஹத்தால நம்மளுடைய பாதுகாப்பு, அல்லாஹத்தாலாவுடைய பாதுகாப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேணும் இல்லையா, அப்படிப்பட்ட அல்லாஹத்தாலாவுடைய பாதுகாப்பை பெறுறதுக்கு இன்ஷா அல்லா இந்த ஒரு இஸ்மை ஒவ்வொரு நாளுமே ஃபஜரை தொழுதுட்டு இன்ஷா அல்லா 121 முறை யா மலிக்கு யா அல்லா இதை தொடர்ந்து செஞ்சுவாங்க. இன்னும் எல்லா ஃபர்லு தொழுகைக்கு பிறகுமே நீங்கள் வந்து யா கனியு யா அல்லா, யா கனியு யா அல்லா அப்படிங்கிறது 33 முறையும், யா மொகனி யா அல்லா, யா மொகனி யா அல்லா அப்படிங்கிறது 33 முறையும் நீங்கள் சொல்லுங்கள் இன்ஷா அல்லா. இது எல்லா ஃபர்லு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் 33 முறை ஓதணும். ஆனால் யா மலிக்கு யா அல்லா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஜரை தொழுதுட்டு டெய்லி தினமும் செஞ்சு வரணும். யா கனியு அப்படின்னா செல்வம் உடைய அப்படிங்கிறது அர்த்தம், யா முகனி அப்படின்னா தேவையற்றவன் அப்படின்னு அர்த்தம். அப்போது அல்லாஹத்தாலா நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். யா கனியு யா முகனி அப்படின்னு நம்ம அதிகமாக சொல்கிறது மூலமாக அல்லாஹத்தாலா நமக்கு பண கஷ்டத்தை விட்டும் நம்மளை பாதுகாக்கிறான். நிறைய அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேர்றதுக்கு இந்த ஒரு இஸ்மு நமக்கு போதுமானதாக இருக்கும். இந்த 3 இஸ்முகளும் சிறந்த ஒரு இஸ்முகளாக இருக்குது. அல்லாஹத்தாலாவுடைய திருப்பெயர்களை வந்து நம்ம கூறி நம்ம அல்லாஹிடத்தில் ஒவ்வொரு தேவையை கேட்டாலும் எந்த தேவையும் அல்லாஹத்தில் நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல பிரச்சனைகளும் நீங்கும். கடன் தொல்லை, கடன் பிரச்சனை, இதிலிருந்து அல்லாஹத்தில் நம்மளை பாதுகாக்கிறான்.
இன்னும் நமக்கு அல்லாஹாலாவுடைய திருப்பெயரை அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹாலாவுடைய தன்மையை சொல்லி நம்ம அழைக்கும் போது அல்லாஹாலா அதிகமாக நமக்கு பதில் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். பணம் கஷ்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையிலே வராது. நம்ம எந்த தேவையை கேட்டாலும் அல்லாஹாலா நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் அல்லாஹாலாவுடைய பரக்கத்தும் ரஹமத்தும் இதை ஓதுறதுனால நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹாலா நமக்கு தோல்வி அப்படிங்கிறத நம்மளுடைய வாழ்க்கையிலே தரமாட்டான், நம்மளை தோல்வி அடைகிறதுக்கும் விடமாட்டான். அப்படிப்பட்ட ஒரு இஸ்மு, சக்தி வாய்ந்த ஒரு இஸ்மு, நம்ம எந்த காரியம் இருந்தாலும் சரி அல்லாஹாலா அதில் நமக்கு ஒரு வெற்றியை தரான். இன்னும் இந்த ஒரு இஸ்முகளை நீங்களும் வளமைப்படுத்தி ஓதுறதுனால உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்துக்கும் அது நன்மையை தரக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்குது. இன்ஷா அல்லா இந்த ஒரு மூன்று இஸ்முக்களை நீங்கள் வளமையாக தொடர்ந்து ஓதிட்டு வாங்க, உங்களுடைய தேவைகள் நிறைவேறுற வரைக்கும் அல்லாஹாலா கண்டிப்பாக நமக்கு நிறைவேற்றி தருவான்ற முழு நம்பிக்கையோட முழு மனசோட ஈமானோட இன்ஷா அல்லா இந்த ஒரு அமலை செய்யுங்க. ஒரு மொதோ இஸ்மு யா மலிக்கு யா அல்லா ஃபஜரை தொழுதுட்டு டெய்லி வளமையாக ஓதணும். அடுத்து யா கனியு யா மொகனி யா அல்லா அப்படிங்கிறத எல்லா ஃபர்லு தொழுகைக்கும் அஞ்சு வக்துக்கு பிறகும் நீங்கள் வந்து ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லா. இந்த திக்ரின் மூலம் அல்லாஹாலா நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி நமக்கு மன நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தர அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். இதில் நாம் பலனடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பலனடையணும் இல்லையா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்துலேயும் சிரமத்திலையும் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களுடைய கஷ்டங்கள் தீந்து அந்த மாதிரி தீந்துச்சுன்னா நமக்கும் அதனுடைய நன்மை கிடைக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். ஜஸாகல்லாஹு கைரன் கதீரா ஃபிதாரைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.